என்னடி நடிச்சிட்டு இருக்க நீ? வரும்போதே சத்தம் திருமணம் வரைக்கும் கேக்குது. யாருக்கும் யாருக்கும் பாக்ஸிங் மேட்ச்னு தெரியலையே. கண்டிப்பா ஒரு ஆளு ராதிகா தான், இன்னொரு ஆளு யாரா இருப்பாங்க? இனிமே இவளை பத்தி ஏதாவது நீ பேசுன அவ்வளவுதான் சொல்லிட்டேன். நல்லா இதெல்லாம் மனசுல வச்சுக்க. கோபி வாங்க. கோபி கரெக்டான டைம்க்கு தான் வந்திருக்கீங்க, என்னன்னு கேளுங்க இவங்க கிட்ட. அவன் முன்னாடி சொன்னா அவன் உன்னை நம்பிடுவான்னு நினைச்சியா? அவன் ஏன் புள்ள, என்னதான் நம்புவான்? என்னம்மா என்னாச்சு, என்ன ராதிகா, வாட்ஸ் தி ப்ராப்ளம்? இத நிக்கறல்ல, இவ எல்லா நிம்மதியும் கெடுத்தது பத்தாதுன்னு இப்போ பாக்கியா கேன்டீன்லயும் போய் பிரச்சனை பண்றா. வாழ்க்கையும் விட்டு கொடுத்துட்டு செய்யற வேலையும் விட்டு கொடுக்கணும்னு பாக்கியாவுக்கு என்ன தலையெழுத்தாடா? இந்த பாரு, இவ்வளவு ஒழுங்கா இருக்க சொல்லு, இல்ல நான் ஒழுங்கா இருக்க வைப்பேன். இப்படிதான் கோபி என்ன மிரட்டிக்கிட்டே இருக்காங்க. அம்மா சொல்றதுல என்ன தப்பு இருக்கு ராதிகா? சொல்லு என்ன தப்பு இருக்கு? நீ எதுக்கு தேவையில்லாத வேலையெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்க? உன் வேலையை பார்த்துட்டு போக வேண்டியதானே. நாம வரதுக்கு முன்னாடி இந்த வீடு எப்படி இருந்துச்சு தெரியுமா? அமைதியா, சந்தோஷமா, எல்லாரும் நிம்மதியா இருந்தாங்க. ஆனா இப்ப வீட்டுக்குள்ள வந்தாலே சண்டை சண்டை சண்டை. எல்லாத்துக்கும் யார் தெரியுமா காரணம்? நீ. நீ ராதிகா. அப்படி சொல்லடா. பரவாயில்ல, அந்த அளவுக்கு அது தெரியுது. சந்தோஷம். பார் ராதிகா, தேவையில்லாத பிரச்சனை எல்லாம் கிரியேட் பண்ணிட்டு இருக்காத. அவங்க வேலையை பார்க்க விடு, உன் வேலையை நீ பாரு. ஓகே.